press the bell icon and get instant updates from Chennai memes. யாரடி தேடுனுகிற இல்லடா நீங்க ஆர்சிபி கிட்ட ஸ்மால் பாய்ஸ் போயிட்டு இருந்தாங்க ஆமா அந்த மாதிரி இப்ப எவனா சிக்கறான்னு பாக்குறேன் இந்த எம்ஐ ரெட்மியா ஆ ரெட்மி இல்லடா சாம்சங் அத மும்பை இந்தியன்ஸ் ஆமா அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க வாடி மேட்ச் டி இருடா எவனா சிக்குவான் அரே மச்சி நம்ம இன்னைக்கு ஜெயிக்குது மும்பை இந்தியன்ஸ் டா கான்ஃபிடென்ட் நம்ம தோத்துட்டோம்னா பரவாயில்ல நம்ம ராஜஸ்தான் போயிடுவோம் டோன்ட் வெரி மும்பை இந்தியன் ஃபார் லைஃப் ஓகே ஒத்தையை வச்சு என்னத்த பண்ணிட்டு வா போலாம் யாரு அவன் ஒருத்த ரிவர்ஸ்லயே வந்துருங்க அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது வா இப்படி வா டேய் டேய் வா ஹாய் பிரதர் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அது அவனுங்க சரி கிடையாது 70 ரன் தான் அடிறானுங்க அதனால தான் நானே டிஷர்ட் மாத்திக்கின்னு ஃபேனும் சேஞ்ச் ஆயிட்டேன் நான் ஹலோ ஹலோ சச்சினுக்கு உலக லெவலில் ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால எப்போ வேணா நாங்கள் மும்பை ஆல்வேஸ் மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கேவை சதர் அடிக்குது மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி அடிச்சு ஓட விட்டோம் யாரா இவனுங்க இவ்வளவு திமிரா உட்காந்துருக்கானுங்க அப்படிலாம் அவசரப்பட்டு சொல்ல முடியாது அவங்களும் மூணு கப் அடிச்சிருக்காங்க நம்மளும் மூணு கப் அடிச்சிருக்காங்க சாம்பியன்ஷிப்ல 2-2 அது மட்டும் இல்ல காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சினே அவங்க கிட்ட தான் இருக்காங்க அம்மா ஏய் மச்சான் இந்த டீ-ஷர்ட் சச்சின் சைடு போடு தானா ஆமா மச்சான் அன்னி கூட கை தட்டும் போது அப்படியே தூக்கி போட்டாரு அந்த டீ-ஷர்ட் மச்சான் ஓ ஸ்டேடியம்ல அது வர 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 அம்பானி நல்ல பணத்துக்கு எரிவாப்ல ஃபிக்ஸிங் எல்லாம் ஃபிக்ஸ் நிறைய வாட்டி பாத்திருக்கியா நான் 20 crores டிரான்சாக்ஷன் தங்க உடனே அவுட்ன்றது இப்படி போறதுக்கு பதிலாக டப்பு இப்படி போயிடும் நோ பால்னு அதுதான் அந்த என்ன மேட்ச் ஃபிக்ஸிங் நான் இது வரைக்கும் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி மாட்டிருந்தே கிடையாது நீங்களா மாட்டி 2 வருஷம் உங்களை பேன் பண்ணிருக்காங்க நாங்க நேர்மையா வெளியே போனோம் உங்களை மாதிரியா மறைச்சு மறைச்சு அம்பானி வச்சு விளையாடுறது ஆமாண்டா நான் பண்ணுவோம் என்கிட்ட காசு இது நாங்கள் அம்பானி வந்து பணமா கொட்டுவாரு நான் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுவையா உங்ககிட்ட எதுவுமே இல்லடா நீங்களா சிமெண்ட் போட்டது கூட வந்தாண்டா நீங்களா யோ இந்த ஸ்டேடியம் வேர்ல்டு கப் அடிச்சதா அது ஏய் ஆமாயா நம்ம தலை தோனி சிக்ஸ் ஆவிட்டாரு ஆமால கடைசியா சிக்ஸ் ஆச்சு ஜெயிச்சுமே அதுவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா இனி தோனியை மாச்சு முடிச்சிருவாரு முடிஞ்சிடும் சும்மா சும்மா பகல் கனவு காணாதீங்க பாரு மச்சான் என்ன எப்பவுமே நீங்க ஜெயிக்கிறதுனா உங்க ஊர்ல நடக்குது மேட்ச்சு இது எங்க ஊர்ல நடக்கிற மேட்ச் எங்களோட ஹோம் கிரவுண்ட் நாங்க தான் ஜெயிக்க போறோம் அது மட்டும் இல்லாம இங்கெல்லாம் டாஸ் வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படியே எங்களுக்கு சாதகமா தான் ஸ்டேடியம்ல காசுலாம் அடிக்கும் அப்படியே டாஸ் திரும்பி போன வாட்டி அவங்க பேசின டைலாக் இது ஆமாண்டா செய்வினே திரும்ப செய்யும் நம்ம செய்வோம் அந்த வாட்டி அது சார் டாஸ் டாஸ் போ ஹலோ டாஸ் எல்லாம் பேச யார் வின் பண்ண போறான்னு பாருங்க ஹலோ 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 வின்னிங் எல்லாம் அந்த கணக்கில் வரீங்களா நீங்க நடந்த 23 மேட்ச்ல 13 மேட்ச் நாங்க தான் வின்னு 11 மேட்ச்ல தோத்துட்டீங்க தோத்தா உங்களி பாய்ஸ் அது மட்டும் இல்ல இப்போ உங்க ஸ்டேடியம்ல நினைச்சுனா என்ன பண்ணுங்க சேப்பாக்ல பவுலிங் பிச்சா மாடுறோம் திடீர்னு வந்து போலிங் போடுவாங்க 70 ரன் அந்த 70 ரன்னே உனக்கு முக்கி முக்கி தான் ஆச்சாருங்க ஆர்சிபி கிட்ட ஜெயிஸ்டர் ஜெயிஸ்டர் பெருசா பீத்திடும் இப்போ நடக்க போது பேட்டிங் பிச்சு ஹிட்மேன் சதர் அடிக்கிறார் உங்களை நான் பார்த்துருக்கேன் டேய் அந்த 70 ரன்னே ஏன் முக்கி அடிச்சோம்னா எவ்வளோ செலவு பண்ணி டிக்கெட் வாங்கி வந்திருக்காங்க மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இவங்க சைடில் தான் ஒன்றும் இல்லை அவங்கள நான் ஏமாற்ற மாட்டோம் சாரி சாரி கொஞ்சம் பெட்டராக சமாளிச்சிருக்கலாம் ஆ ஓகே பரவாயில்ல டாஸ் பார்ப்போம் டாஸ் டாஸ் ஜெயிச்சிட்டோம் நான் சொல்லல என்ன இடம்ன்றது முக்கியம் இல்லடா எங்க இருந்தாலும் ஜெயிப்போம் ஆமா ஹோம் கிரவுண்ட் இங்க சாவியா இல்லடா அவையிலே நாங்க ஜெயிப்போம்டா டாஸ் எல்லாம் மேட்டரே இருந்துச்சு என்ன அதனால என்ன இப்போ டாஸ் தான் தோணும் மேட்ச தோத்தோம் வெயிலா பாரு டாஸ் தோத்தாமல்லாம் மேட்ச் ஜெயிச்ச மாதிரி ரோஹித் சர்மா டபுள் செஞ்சு அடிப்பாரு இல்லைனா இவனுங்க மொக்கையே ஒரு ஸ்கோர் பண்ணுவாங்க அதை நம்ம சேஸ் பண்ணி அசிங்கமா நாங்க செட் பண்ற ஸ்கோர் நீங்க சேஸ் பண்ணுங்கடா அது மட்டும் இல்ல யுவராஜ் போன மேட்ச்ல 3 பால்ல 3 சிக்ஸ் தொடர்ந்து முடியுமா அன்னைக்குமா 6 பாலுக்கு 6 சிக்ஸ் பறக்கும்னு நினைக்கிறேன் இம்ரான் தகிர் ஓடினே இருப்பாப்புலல்ல அவங்க டீம்ல இன்னைக்கு அவர் ஓடினார்னா யுவராஜ் ஆள்தான் யுவராஜ் எல்லாம் வெறுப்பேத்துறாதீங்க இந்த மாதிரிலாம் சும்மா நின்னத்துலேருந்து அடிப்பாப்புல ரொம்பலாம் ஆட மாட்டாப்புல நின்னத்துலேருந்து அடிப்பாப்புல எல்லாம் மானத்தையும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் இன்னைக்கு கொடி நாட்டுறாங்க மச்சான் கன்ஃபார்ம் ஆடுவான
அங்க போய் இம்ரான் தான் விக்கெட் எடுத்துட்டாரு. ஓடறாரு பர் அப்படி என்ன அர்த்தம்? விக்கெட் எடுத்தா அர்த்தம். என் தலைய ஓடனாலே விக்கெட்னு அர்த்தம். முடிஞ்சிராயே. என்ன 30 லே முடிஞ்சிரும் போல மேட்ச் தான். வருத்தமா இருக்கேன். யாயா என்ன போர் அடிக்குது? என்ன இப்படி ஆடுறாங்க இவங்க? பவுலிங்லயே நம்ம சதைக்கிருமே. முடிச்சடே டேய், தப்ப குத்துட்டு போயிட்டே இருந்தா 170 for 5. அவ்வளவுதான் இதா ஸ்கோர். இதா ஸ்கோரா? டேய் என்னடா சரிசமா சரிசமா. இதுக்கு உங்களோட வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதுடா சொல்றேன்? ஏ எங்களோட வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரே ஒரு ஆட்டி ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து நாம வந்து 7th இடத்தை பிடிச்சோம். அதான் எங்களோட வொர்ஸ்ட். உங்களோட வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எது? யாரு எங்களோட வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா? என்ன எந்த வாட்டியும் நாங்கள் செமிஃபைனல் வராமல் போனதே கிடையாது. அதுதான் வெளியே பேசிக்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த வருஷம் 2019 நாங்கள் தான் ஜெயிப்போம். எப்படி தெரியுமா? போன வாட்டி மும்பை இந்தியன்ஸு கப்பு ஜெயிக்கும் போது 2013, அதுக்கப்புறம் 2015 ஜெயித்தோம், அதுக்கப்புறம் 2017 ஜெயித்தோம். கரெக்டாக 2 வருஷம் கப்பு எல்லாமே ஆட் நம்பர்ஸு. கரெக்டாக 2 வருஷம் கணக்கு பார்த்தோன்னா 2019 ஆட் நம்பர். இந்த வருஷம் கப்பு மும்பை இந்தியன்ஸு தான். கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை தப்பாக வருது. ஆ செல்லாது செல்லாது. டோட்டலி வேஸ்ட். ஆமாம் செல்லாதுடா. நீங்களாம் செல்லவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? வயசாயிடுச்சு உங்களுக்குலாம். ஓல்டு, எல்லாருமே ஓல்டு. பழைய பிளேயர்ஸ் எல்லாம் இவங்க டீம்ல தான் இருக்கிறாங்க. எங்கள் டீமில் எல்லாம் யங்ஸ்டர்ஸு, எல்லாருமே 20-21, ரத்தம் சூடாக சூடாக இருக்கும். போட்டு தள்ளுவோம் உங்களை. எல்லாம் இருந்து என்ன பிரச்சனை? ஓ யார் இருந்தா என்ன? எங்க தோனி பாத்தீங்களா, வயசானாலும் எப்படி அடிக்கிறாரு? ஓல்டு இஸ் கோல்டு. அதான் சொல்றேன், இவங்க அதான் தெரியும். நீங்க பாருங்க, இன்னைக்கே தெரிஞ்சிச்சு யார் எங்க என்ன. பாப்போம் பாப்போம், மேட்ச் பாருங்க. This is counter attack. That's a good result for CSK. ரைனா ரெய்னிங் சிஸ்டம். ஆ என்ன ரெய்னிடா டேய். அவ்வளவுதான் முடிஞ்சு. நல்லது முடிஞ்சு. மீதி நாலு போலர்ஸும் பேட்ஸ்மேன் தான நம்ம டீம்ல. அடிப்பாங்க. சரியான போலிங்டா டேய். இவன மாதிரிலாம் போலிங்கே போட முடியாதா? கால் காலிலே போடுறான். போடு 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 ரைனா, காலிலே போடுவான். வின் பாத்தீங்கல, வின் பண்ணிட்டோம். They have beaten Chennai Super Kings by 37 runs. என்னடா தோத்துட்டோம். சா என்ன மச்சா கத்தாம இருக்க? ஏய் நீங்களா மாட்றடா, சப்பா மாட்றடா. இவங்கள தான் நம்ம எத்தனை வாட்டி ஜெயிக்கிறது? ஆ ஃபைனல்ஸே இவங்க நம்ம கிட்ட தோத்துருக்காங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல ப்ரோஸ்? இல்லையோ நாங்கள் தான் ஜெயித்தோம். ஓகே நாங்கள் சில பெருசாக இவங்க தான் இவங்க வெற்றின்றது உங்களுக்கு தான் நான் செலப்ரேஷனு. எங்களுக்கு வந்து அது வந்து டைம் பாஸ். டைம் பாஸ் நீ கொஞ்சம் கையிடுறேன். ஏன் ரன் டேய் டேய் டேய்?
அண்ணா அது வந்து நான் வர நான் இருங்க அடுத்த மேட்ச்ல வர என்னடா சிரிக்கிறீங்க சொல்லுங்கடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு சென்னை மீம்ஸ் உண்மையான